விவசாயிகள் தாங்கள் பயிரிடும் பயிர்களை நோய்கள், பூச்சிகள் மற்றும் களைகளிடமிருந்து பாதுகாக்க ரசாயன உரங்களை காட்டிலும் இயற்கை உயிர் உரங்களை அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றனர். இயற்கை உயிர் இடுபொருட்களை பயன்படுத்துவதால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மண்ணின் அங்கக சத்தை அதிகரித்து நல்ல பயிர் மகசூல் பெறலாம். மேலும் இதனை உற்பத்தி செய்து விற்பனை செய்வதன் மூலம் உயர் வருவாய் ஈட்டலாம். அந்த வகையில் இயற்கை உயிர் இடுபொருட்கள் உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து ஈரோடு மாவட்டம் வீரப்பம்பாளையம் தாலுகா தாராக்காடு பகுதியைச் சேர்ந்த முனைவர் அரவிந்த் செல்வராஜ் அவர்கள் தரும் தகவல்கள். நம்ம ஈரோடு வாழ் விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஸோ இதுவரையும் ரசாயன உரங்கள் நிறையா பயன்படுத்திட்டு வந்திருந்த அவங்களுக்கு மத்தியில் ரசாயன உரங்களுடைய தேவைகளையும் படிப்படியாக குறைத்து முற்றிலுமே நாளையில் நாட்களில் தேவையே இல்லாத அளவுக்கு நுண்கிருமிகளை அதிக அளவில் பயன்படுத்தி நன்மை செய்யக்கூடிய நுண்கிருமிகளை அதிக அளவில் பயன்படுத்தி அவங்களுடைய விளைச்சலை வந்து பெருக செய்யணும் அப்படின்ற குறிக்கோளோடு எடுத்துக்கிட்டு நாங்கள் எடுத்துக்கிட்டு இந்த முயற்சி தான் வந்து இந்த எலிஸ் பயோடெக்கில் இந்த உயிர் இயற்கை இடு பொருட்கள் தயாரிப்பு மற்றும் அதன் சார்ந்த தொழில்நுட்பங்களை பற்றின ஒரு நீடித்த ஆராய்ச்சி அப்படின்னு. ஸோ பொதுவிலேயே விவசாய மக்களுக்கு வந்து வேதிய பொருட்களை வந்து அதிக அளவில் நிலத்தில் போட்டால் தான் அதிலிருந்து வரக்கூடிய விளைபொருட்கள் அதிகமாக இருக்குன்ற ஒரு தவறான கண்ணோட்டம் ஒரு விஷயம் வந்து புரிஞ்சிட்டு வந்துட்டுருக்காங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த நுண்கிருமிகளுடைய பயன்பாடு நன்மை செய்யக்கூடிய நுண்கிருமிகளுடைய பயன்பாடு பற்றின விழிப்புணர்வு இப்போ ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமாக தேவைப்படுது. நம்ம வந்து விவசாய மக்கள் அவங்களுடைய நிலங்களில் இருக்கக்கூடிய குறிப்பாக அங்கக பொருட்களை வந்து அதிக அளவில் சேர்த்து வைக்கக்கூடிய நுண்கிருமிகளை பகுத்து ஆய்ந்து அவங்களுடைய மண்ணில் வந்து அந்த நுண்கிருமிகளுடைய வளத்தை அதிகப்படுத்துறதுக்கான முயற்சிகளை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ வேறு எந்த ஒரு சூழ்நிலிருந்து நம்ம வந்து நுண்கிருமிகளை தேடுறதே இல்லை. உலகத்தில் பொறுத்தவரையும் நுண்கிருமிகள் எல்லாமே நன்மை செய்யக்கூடிய நுண்கிருமிகள் தான். நம்ம இந்த குடல் சார்ந்த ஒரு நுண் உயிரிகளை பல்வகையில் பெருக்கம் உதாரணமாக ஆங்கிலத்தில் இதை வந்து கட் அசோசியேட்டட் மைக்ரோ பயோம்னு சொல்லுவாங்க. இதை வந்து ரொம்ப எளிமையாக நம்ம விவசாய மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் ஒரு காலத்தில் சாணம் ஒரு மிக சிறந்த ஒரு உயிர் இடுபொருளாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு நாளடைவில் கால்நடைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தீவனங்களில் வந்து அதனுடைய கட் அசோசியேட்டட் மைக்ரோபயோமில் மிகப்பெரிய அளவில் மாறுதலுக்கு உட்பட்டதுனால சாண எரிவாயு திட்டங்கள்லேருந்து இன்னைக்கு சாணத்தை எடுத்து நம்ம உழவுகளுக்கு பயன்படுத்துகிறப்போ எதிர்பார்க்குற அளவுக்கு விளைச்சல் வரல அப்படின்றது விவசாயிகளுடைய பெரும் குறையாகவே இருக்குது. அதனால தான் அவங்க வந்து உயிர் சார்ந்த இடுபொருட்கள் இல்லாமல் வேதிய இடுபொருட்களை நாடுறாங்களோன்னு சொல்லிட்டு எங்களுடைய கருத்தில் வந்து. ஸோ அதுக்காக மனசில் வச்சுட்டுங்க நாங்கள் வந்து இந்த பயோ இனோக்லன்னு சொல்லக்கூடிய உயிர் சார்ந்த இடு பொருட்களை நல்ல பல்கி அதாவது பல்லுயிர் குழுமமாக இருக்கக்கூடிய ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்ததுன்னா மிக்சர் மைக்ரோபியல் கன்சார்ஷியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நிலங்கள்லேருந்து எடுத்த அந்த மிக்சர் மைக்ரோபியல் கன்சார்ஷியமை திருப்பி அந்த நிலங்களுக்கே கொடுக்குறது. உதாரணமாக அது ஆங்கிலத்தில் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் மைக்ரோபியல் கன்சார்ஷியம், அதாவது நைட்ரஜன் சத்துக்களை நிலைநிறுத்தக்கூடிய நுண்ணுயிர் பல்லுயிர் குழுமம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால் மெக்னீஷியம் சொல்லலாங்க. இந்த மாதிரியான பல தனிமங்களை நிலைநிறுத்தக்கூடிய நுண்கிருமிகளுடைய பயன்பாடு நமக்கு இன்றைக்கி ரொம்ப ஒரு தேவையாக இருக்குது. ஸோ இதையெல்லாம் நமக்கு கருத்தில் எடுத்துக்கிறப்போ நீர் வந்து ஒரு மிக அத்தியாவசியமாக கருதப்படுறது வந்து நாளடைவுக்கு வந்து நுண்கிருமிகளுடைய பயன்பாடு மிக அத்தியாவசியமாக வந்து கருத்தில் கொள்ளணும். அப்போது நுண்கிருமிகளுடைய வாழிடம் நிலங்களில் ரொம்ப உறுதிப்படுத்தப்படணும். அப்போ தான் வந்து இந்த நுண்கிருமிகள் வந்து இந்த நிலங்களில் இருக்கக்கூடிய அங்கக சத்துக்களை நல்லா அதை உடைத்து அதை வந்து தாவரங்களுக்கும் அது சார்ந்த பயிர் பெருக்கத்துக்கும் மிகப்பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கும் அப்படின்றது எங்களுடைய கருத்துங்க. ஸோ இப்போ எங்களோட முயற்சியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா விவசாய நிலங்களில் விவசாயிகள்கிட்டருந்து அவங்களுடைய மண் மாதிரிகளை எடுத்து வந்து அந்த மண் மாதிரிகளில் இருக்கக்கூடிய அங்கக சத்துக்களை நிலைநிறுத்தக்கூடிய
நுண்ணுயிர் கலவையை பல்கி பெருக்கம் பண்ணி விவசாயிகள்கிட்டயே திரும்பி கொடுக்கணும். இதை நாங்கள் பயோ இனாக்குலன்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே, பல்லுயிர் குழுமமாக நாங்கள் வந்து திருப்பி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையுமே தனித்துவமாக இருக்கக்கூடிய நுண்ணுயிரை காட்டிலும் பல்லுயிர் குழுமமாக இருக்கக்கூடிய நுண்ணுயிரைக்கு அதிக அளவு சக்திகளை வந்து வியாபிக்கிற அளவுக்கு திறன் இருக்குன்றது என்னுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. ஸோ அதை மனசில் வச்சுட்டு ரொம்ப சுதந்திரமாக செயல்படணும். அதே சமயம் சமுதாயத்துக்கு நம்மளால் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வையும் கொண்டு வரணும். அதே சமயம் ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு பொருட்களை உற்பத்தி செய்ய விவசாய மக்கள்கிட்ட அதை எடுத்துகிட்டு போகணுன்ற மனசில் வச்சுட்டு தான் நாங்கள் ஆரம்பித்த இந்த ஒரு ஸ்தாபனம் எலிஸ் பயோடெக். உணவு மற்றும் விவசாயம் சார்ந்த உயிரி தொழில்நுட்ப தயாரிப்புகள் அப்படின்னு சொல்லி, இது மட்டும் இல்லாமல் சூழியல் சார்ந்த ஆலோசனைகளையும் நாங்கள் கொடுக்குறோம். நம்ம இயற்கை இடுபொருட்கள் தயாரிப்பு அதனோட தொழில்நுட்பம் ரொம்ப ரொம்ப எளிதானது. ஸோ இதுக்கு வந்து ஆரம்பத்தில் நம்ம பாரம்பரியமாக சேர்ந்த விவசாய உத்திகளை கூட ஒரு உதாரணமாக சொல்லலாம். உதாரணமாக பழசாறு கலவை, இது ஒரு அற்புதமான ஒரு அதிக ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு திரவ கலவை. இந்த கலவையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய அங்கக நுண்ணுயிர் சார்ந்த உயிரிகளை நம்ம பல்பெருக்கணும். இந்த விவசாய நிலங்கள்லேருந்து 2 கைப்பிடி அளவு மண் அளவே போதுமானது. இதை நம்ம வந்து மிக சிறந்த அளவில் செய்யலாம். உதாரணமாக அவர் வந்து பரங்கிக்காய், பப்பாளி, வாழைப்பழம், நாட்டு சர்க்கரை இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 பகுதி பொருட்களை 3-3 கிலோவாக எடுத்து அதை மொத்தம் 25 கிலோ அளவுக்கு மிக ஒவ்வொரு காய் வகைகளையும், பரங்கிக்காய் 3 கிலோ, பப்பாளி 3 கிலோ, நாட்டு சர்க்கரை 3 கிலோ அப்படின்னு சொல்ல, அண்ட் வாழைப்பழம் 3 கிலோ அப்படின்ற அளவுக்கு இதை எடுத்தோம் அப்படின்னா மொத்தம் 12 கிலோ வரும். கூட இது கூட 2 நாட்டுக்கோழி முட்டையும் சேர்த்து நம்ம இதை நல்லா கடைந்து நல்லா பிசைந்து எடுத்து இதை 25 லிட்டருக்கு நம்ம இதை தயாரிக்கிறோம் அப்படின்ற முயற்சியில், இந்த 25 லிட்டரில் நம்ம அந்த பகுதி விவசாய நிலத்தில் 2 கைப்பிடி அளவு மண்ணே போதுமானது. இதில் குறிப்பாக ஒவ்வொரு பழ வகையிலையும் ஒவ்வொரு சத்துக்கள் இருக்குது. உதாரணமாக உயிர் தனிமங்கள் அப்படின்னு நம்ம வகைப்படுத்தணும் அப்படின்னா மொத்தமே 6 தனிமங்கள் தான் இருக்குது. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் சல்ஃபர். நான் சொல்லக்கூடிய இந்த பழ வகைகளில் இந்த சத்துக்கள் தனிமங்கள் வந்து அதிக அளவில் இருக்குது. இதுதான் உயிர் மூலக்கூறுகளை உருவாக்குது. ஸோ அந்த ஒரு வகையில் இந்த 2 கைப்பிடி மண் அளவு எடுத்து நம்ம இந்த சொன்ன இந்த பகுதி பொருட்கள் கொண்ட திரவ கலவையில் நல்லா கலக்கி எடுத்துருப்போம். இது நமக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஊட்டக்கலவையாக மாறிடுது. இது ஒரு 21 நாள் நிழலில் அதிக அளவில் வெயில் படாத இடங்களில் அதனுடைய மேல் பகுதியை வந்து காற்று புகாதவாறு ஒரு மெல்லிய துணியில் நல்லா மூடிய நிலையில் வைத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு ஈ தாக்கங்கள் எதுவுமே வராது. இது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் சொல்லக்கூடிய அந்த ஒரு நெகிழியோட பெரிய பாத்திரங்கள் எடுத்து வைக்கிறப்போ இது நல்ல ஒரு திரவமாக 21 நாளில் நமக்கு தயாராகுது. இந்த திரவத்தில் இருந்து நம்ம 1/10 இது 1 லிட்டர் அளவுக்கு எடுத்தோம் அப்படின்னா இது குறைந்தது 10 லிட்டர்லேருந்து 100 லிட்டர் அளவுக்கு நீர் சேர்த்து இதை நம்ம விவசாய நிலங்களுக்கு கொடுக்கலாம். குறிப்பாக தென்னை, பழ வகைகள், பழ மரங்கள் சொல்லக்கூடிய கொய்யா, மா, அந்த மாதிரி இல்லை மலர் வகைகள் சொல்லலாம், இல்லை நெல் வகைகள் சொல்லலாம், எல்லாத்துக்கும் ஏக்கர் என்ற அளவில் 2 லிட்டர்லேருந்து 10 லிட்டர் அளவுக்கும் இதை நம்ம வழக்கமாக நீர் பாய்ச்சிற நீரோடைய நிலைகள்லையே இல்லை சொட்டு நீர் பாய்ச்சிற நிலைகள்லையே அதில் ஏதாவது அடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதில் ஒரு ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு அடிப்பானை நீங்கள் பயன்படுத்தின அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப பயன் தர்றதாக அமையுங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு எளிதான ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லுவோம். இதில் எங்களுடைய ஒரு தொழில்நுட்பம் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிட்டா, நாங்கள் எங்களோட ஆய்வகத்தில் இதே விவசாயிகள்டிருந்து எடுத்த மண் மாதிரிகள்லேருந்து தனியாக நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய பல்லுயிர் குழுமங்களில் நுண் உயிரியல் தொழில்நுட்ப உதவியோட இதை நாங்கள் தனியாக பிரித்து எடுத்து இந்த ஒரு மாதிரியை தான் நாங்கள் எடுத்து நாங்கள் அந்த ஒரு ப்ரிப்ரே வழிமுறையில் நாங்கள் பயன்படுத்துகிறோம். அப்படி இருக்கப்போ இதில் அதிக வாய்ப்புகள் அதிக அளவில் உதாரணமாக 60%க்கும் அது அதிக அளவில் நம்ம எதிர்பார்க்க முடியும். இந்த குறிப்பிட்ட பல்லுயிர் குழுமம் தான் வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் விவசாயிகளுக்கு ரொம்பவும் எளிய முறையிலையும் அதே சமயம் ரொம்ப சுலப விலையிலையும் நம்ம இதை வந்து தெரிவித்து கொடுத்துட்ருக்கோம். இது போக அக்ரிகுலன்ஸ்னு சொல்லக்கூடிய நம்ம மண்புழுவோட வெர்மி கம்போஸ்ட், அதுலேயும் வந்து நம்ம பல்லுயிர் குழுமங்களை சேர்த்து அதை வந்து மாடிஃபைடு வெர்மி கம்போஸ்டாகவும் நாங்கள் முயற்சி எடுத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கு கொடுத்துட்டு வரோம். ஸோ இதெல்லாம் எங்களோட பெருமுயற்சியாக இருந்தாலும் நாங்கள்
அதிக அளவில் நாங்கள் விவசாயிகிட்ட இதை ரொம்ப எளிதான வகையில் கொண்டு போய் சேர்க்கறதுல அதிக ஆர்வம் காமிக்கிறோம். எங்களை நாடி வர விவசாயிகளுக்கும் சரி, நாங்கள் வழியில் எங்களுடைய சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளில் எல்லா விவசாயிகள்கிட்ட எங்களோட தொழில்நுட்ப விஷயங்களை ரொம்பவும் அதிக அளவில் பகிர்ந்துக்கிறோம். அது சமயமாக அவங்களும் அவங்கவுங்க இடத்துலையும் இது வந்து அவங்க தயாரித்து அவங்களுடைய நிலங்களையும் இதை பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களோட சந்தேகங்களுக்கும் நாங்கள் சிறந்த முறையில் ஆலோசனைகளை கொடுக்குறோம். இப்போ நம்ம ஈரோடு பகுதி மட்டும் இல்லாமல் சுற்றியுள்ள மாவட்டங்கள், குறிப்பாக திண்டுக்கல், கோயம்புத்தூர், கரூர், நாமக்கல் அப்படி சொல்லக்கூடிய பல பகுதிகளிலிருந்து கூட நம்ம விவசாய பெருங்குடி மக்கள் நம்மளை தொடர்பு கொண்டு இது குறித்த ஆலோசனைகள் கொடுக்குறாங்க. மேலும் விவரங்கள் பெற முனைவர் அரவிந்த் செல்வராஜ் அவர்களை 0994924216 13 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.